தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிவசேனா கட்சியின் மாநில துணைத் தலைவர் குரு ஐயப்பன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவில் தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டி காவல் நிலையம் வழியாக செல்லும் அணை கருப்புசாமி கோவிலானது முல்லை பெரியாற்றின் கரையில் அமைந்துள்ளது என்றும், இந்த பகுதியில் சமூக விரோதிகள் அதிகளவு நடமாடுகிறார்கள் என்றும், காலை முதல் இரவு வரை கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பழக்கம், கள்ள சந்தையில் மது விற்பனை என இந்த பகுதியில் அனைத்து சமூக விரோத செயல்களும் நடைபெற்று வருகிறது என்றும், மேலும் இந்த திருக்கோவிலுக்கு வருகை புரியும் பெண்கள் மற்றும் பக்தர்கள் பல்வேறு இடையூறுகளுக்கு ஆளாகி வருகின்றனர் என்றும், மேலும் அவருடைய பொருட்களையும் திருடி செல்வது வழக்கமாக உள்ளது என்றும், கடந்த காலங்களில் இந்த பகுதிக்கு வாட்டர் டேங்க் பகுதியில் கேட் அமைக்கப்பட்டு பாதுகாப்பாக இருந்தது என்றும், இந்த கேட்டினை மீண்டும் செயல்படுத்த கோரியும், கடந்த சில நாட்களுக்கு முன்பாக போஜராஜு என்பவரின் மகன் தாமோதரன் என்பவர் மர்ம நபர்கள் தாக்கி கொலை செய்யப்பட்டதாகவும், இந்த கொலை குற்றவாளிகளை கண்டுபிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கூறியும் மனு அளித்தனர். அதேபோல் இந்த பகுதிக்கு செல்லும் அனைத்து மக்களுக்கும் உரிய பாதுகாப்பு காவல்துறை சார்பில் அளிக்க வேண்டும் என்றும் கூறியும் மனு அளித்தனர். மேலும் இந்த நிகழ்வின் போது தென்மண்டல பொறுப்பாளர் கருப்புசாமி, தேனி மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன், மாவட்ட தலைவன் ரவிச்சந்திரன், செயலாளர் பாலமுருகன், பொறுப்பாளர் ரங்கநாதன் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.